அஸ்மத் குருப்பியோ நம அஸ்மத் பரமகுருப்பியோ நம அஸ்மத் சர்வகுருப்பியோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனிய நம ஸ்ரீ குருங்கமுனியே நம. பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துக்கலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ரிது மீன பங்குதி மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 24 மார்ச் 2024. இன்று வளர்பிறை சதுர்தசி, காலையில் 11:13 வரைக்கும் இருக்கு, அதன் பின் பௌர்ணமி. பூரம் நட்சத்திரம் காலையில் 8:30 வரைக்கும் இருக்குது, அதன் பின் உத்தரம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அமிர்தமான ஒரு நல்ல நாள். கண்டநாம யோகம் வணிஜை கரணம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். பங்குனி உத்தரம் இன்றைக்கு தான். அதாவது நட்சத்திர பிரதான இடங்களில் பங்குனி உத்தரம் இன்றைக்கு, திதி பிரதான இடங்களில் பங்குனி உத்தரம். சில பேர் பௌர்ணமி எடுத்துப்போம், பௌர்ணமி காலையில் சூரிய உதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் எடுத்துப்போம். அதுக்கு நாளைக்கு சில இடங்களில் பங்குனி உத்தரம் நாளைக்கு. பட் இந்த திருக்கல்யாண உற்சவம், குலதெய்வ வழிபாடு பண்ணுறது எல்லாமே இன்றைக்கு தான். அகசு நாழிகை 37, தியாஜியம் நாழிகை 26:1. இன்றைய சார்த திதி பங்குனி மாதம் பௌர்ணமி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மீனலக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 53. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததுலாம். மேஷராசியில் குரு பகவான், சிம்மராசியில் சந்திரன், கன்னியாராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய், சுக்கிரன், சனி, மீனராசியில் சூரியன், புதன், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் மணி 3:23 சந்திர பகவான் கன்னியாராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன என்று அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் இன்று மதியத்திற்கு மேலே மாற்றம் பெறுகிறார். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலைகள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முயற்சிகள் தேக்க நிலை விலகும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம். ரிஷபராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடரும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். 5 இடம் ரொம்ப பலமா இருக்கு. குலதெய்வத்தோட அனுகிரகம்னா ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக இருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள்
என்று வந்து சேர். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான இந்த 2, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாகிடும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை இறங்கும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான தன்மை காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பல வகையிலும் ஒரு நல்ல நன்மைகளை இன்று நீங்கள் பெற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எந்த விஷயத்திலும் தெளிவாக திட்டமிட்டு ஈடுபடுவீங்க, வெற்றி பெறுவீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு இன்று உண்டாகும். பல வகையிலும் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிறோம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். ராசிநாதன் சூரியன் மறைந்திருந்தாலும் அவருடைய சார பலம் உங்களுக்கு அனுகூலங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்று ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம், லாபம் முன்னேற்றம் அதிகம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவம். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு பலவிதமான நன்மைகளை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய நன்மைகளை இன்று உங்களுக்கு வாரி வழங்கும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பல வகையிலும் மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் அடைவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் திட்டமிட்டபடி உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட தடங்கல்கள் நிறைய இருந்தது, அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள்.
அது மாதிரி நிறைய பணப்புழக்கம் இன்று உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6 அதிர்ஷ்டமான இடம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே விட்டதெல்லாம் தொடரும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும், பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். இன்றைய நாளிலே அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்கள், தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புது உத்தியோகத்துக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து என்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர், சந்திராஷ்டமம் இன்று மத்தியானத்தோடு முடிவடையும். ஸோ நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது. அந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். நட்சத்திர நாதன் சூரியன் பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல விதமான நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் படபடப்பு வேண்டாம். நிதானம் பொறுமை கவனம் என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இன்று பெறுவீர்கள். இன்றைய நாளிலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6 நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போகிறார். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும்.
மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாறுபாடுகளை நீங்கள் இன்று பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து செல்லும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது என்றாலோ இல்லைன்னா உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் இல்லை நாட்ரிச்சபிள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.